ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். அண்ட் இன்றைக்கி எங்கே போகிறோம் அப்படின்னா, நாங்கள் வந்து கோவில் போகிறோம். ஆக்சுவலாக முன்னாடி இன்ட்ரோ போக நினச்சேன், பட் தூக்கம் ரொம்ப, அதனால தான் லைட்டாக வந்து கண்ணை அசந்து தூங்கிட்டேன். ஸோ எதுக்காக கோவில் போகிறோம் அப்படின்னா, ஜஷ்டி குட்டிக்கு வந்து மொட்டை போட போகிறோம். எந்த கோவில் அப்படின்னா, எங்களோட குலதெய்வ கோவில் வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு போகிறோம். எங்கே இருக்குது சொல்லு? சீர்காழி சிதம்பரம், மாயவரம், கும்பகோணம், மயிலாடுதுறையிலேருந்து அப்படிதான் பஸ்ஸில் இருக்கு. சீர்காழி சிதம்பரம் தெரியும், அந்த பஸ் சொல்லுவாங்க. சீர்காழி சிதம்பரம், மாயவரம், கும்பகோணம், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், நாகூர், நாகப்பட்டினம். நாகப்பட்டினம் அங்கிட்டு தான் இருக்கா? ஆ, சைடு தான் இருக்கா? உங்க போட்ட கட்டா சரிடா. புண்ணா ஜஷ்டி குட்டிக்கு வந்து புண்ணு வந்துருச்சுங்க. ஹீட்டுக்கு வந்து நிறைய வந்து கொப்பில் வந்துருச்சு, அது வந்து காய்ச்சல் போகும். சரி, ஓகே. ஜஷ்டி குட்டிக்கு புண்ணு போகிறதுக்கு ஆறிடுச்சு. நான் தான் ஆத்துனேன், ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு மருந்தெல்லாம் நான் ஆத்துனேன், மாமா தான் ஆத்துனாரு. ஸோ இப்போ வந்து நாங்கள் வந்து ட்ரெயின் வந்து புக் பண்ணியிருக்கோம். என்ன ட்ரெயின் நம்ம புக் பண்ணியிருக்கோம்? சோலன் ட்ரெயின் வந்து புக் பண்ணியிருக்கோம். சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் புக் பண்ணியிருக்கோம். தூங்குற மாதிரி ஸ்லீப்பிங் கோச்சுமா, அதான் சொல்லுவாங்க ஸ்லீப்பர். போகிறோம் போகிறோம், அடுத்து தூங்கிடுறோம். கோவில்கிட்ட போனோம்னா எந்திரிப்பேன். இதுங்க ரெண்டு பேரும் ஜஷி குட்டியும் அவங்க அப்பாவும் பார்த்தீங்க அப்படின்னு, இவங்க ரெண்டு பேரும் வந்து கண்டிப்பாக வந்து தூங்க மாட்டாங்க, செல் நோண்டிகிட்டு தான் இருப்பாங்க. அவள் வந்து காட்டுப்பூனை பார்த்துட்டே இருக்க போகிறான். நான் ஃபஸ்ட்டு என் செல்லை வந்து சேஃப்டியாக வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை ஜஷி குட்டி தான் பண்ணுவாங்க, செல்லை எடுத்து காட்டுப்பூனை பார்க்க ஆரம்பிச்சுவா. நாங்கள் போயிட்டு அவங்களுக்கு சொல்கிறோம், எங்கள் கோவில் சூப்பராக இருக்கு, நான் அவங்களுக்கு காட்டுறேன். அது எங்கள் குலதெய்வ கோயில், நான் அவங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து லோக்கல் ட்ரெயினில் போயிட்டுருக்கோம். லோக்கல் ட்ரெயின் போயிட்டு அதுக்கப்புறம் செங்கல்பட்டு போய் தான் வந்து ட்ரெயின் வந்து நாங்கள் சேஞ்ச் பண்ணணும். அண்ட் நிஜமாவே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஜாலியாக, நான் காலையில் வந்து இவ்வளோ சீக்கிரம் நாங்கள் வந்து எங்கேயுமே வந்து கிளம்பி போனதில்லை. ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ சீக்கிரமாக நாங்கள் வந்து ஃபேமிலியோட வந்து கிளம்பி வந்து ஏர்லி மார்னிங்கே போகிறோம். பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன், தோசை ப்ளஸ் வந்து தக்காளி சட்னி தான் எடுத்துருந்தேன். ஸோ வந்து அங்கே போய் ரீச் ஆகிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஷூட் காமிக்கிறேன். நாங்கள் இறங்க போகிறோம். இந்த பரட்டை இருக்கு பாருங்க, எங்கள் ஜஷ்டி குட்டி பரட்டை. அதுக்கே இல்லை, நடந்து வாழ நடக்க மாட்டேன் அப்படின்றா பரட்டை. இன்னும் கொஞ்ச நேரத்தில் மொட்டையாயிடுவேன், மொட்டை. ஏய், என்ன பழக்கம் அது! ஏய் சீ, வண்டி பரட்டை பரட்டை பரட்டை. இங்கே பட்டுக்குடி அங்கே பெரிய சாமியார் இருப்பாங்க, நம்ம அவங்கள போய் பார்க்கலாமா? வைத்தீஸ்வரன் கோவில் இருப்பாங்க. ஸோ ஃபைனலி வி ஆர் ரீச்டு வைத்தீஸ்வரன் கோவில், எங்கள் குலதெய்வ கோயிலுக்கு வந்தாச்சு. அது எவ்வளோ ஹாப்பினஸ் தெரியுமா பாண்டியரே? உன் மகன் செருப்பு போட்டுவண்டா. கோவிலெலாம் வீட்டு பக்கத்துலேயே வச்சுக்கிட்டுருக்கேன், நல்லா பற்றியா ட்ராவல் வந்து பண்ணி வந்து இந்த மாதிரி ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் நான் கொடுக்குறேன். நீ எனக்கு கொடுக்க, நீ எனக்கு கொடுக்குறியா சொல்லு, எவ்வளோ தூரமா? இப்போ வந்து மொட்டடிக்க போகிறோம். மொட்டடிக்க போகிறனால ஸ்டேஷன்லேருந்து வரும்போது ஆட்டோவில் வந்துட்டோம். வந்துட்டு எப்போவுமே கோயில்கிட்ட தான் வந்து மொட்டடிப்பாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த வாட்டி வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னிலேருந்தே பண்ணியிருக்காங்க, கோயில்கிட்ட வந்து மொட்டடிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி. மாமா போய் டோக்கன் வாங்கிட்டு வராரு. ஒரு கும்பிடு ரெண்டு மொட்டை. அண்ட் ஜஷி குட்டிக்கு வந்து மொட்டை அடிக்கும் போது சீரியஸாக சொல்ல போனால், ஃபஸ்ட்டு மொட்டைக்கு குழந்தையாக இருக்கும் போது ஃபஸ்ட்டு மொட்டை எடுப்பாங்களே 1 வயசில், அப்போ வந்து அழுதா. செகண்ட் மொட்டைக்கு மொபைல் ஃபோன் கொடுத்துட்டோம், மொபைல் வந்து பார்த்துக்கிட்டே இருந்தால், நார்மலாக வந்து கார்ட்டூன் சேனல் பார்த்துட்டே இருந்தால் நாங்கள் அப்படியே மொட்டை அடிச்சு விட்டாச்சு. ஸோ தேர்ட் மொட்டைக்கு மொபைல் கொடுக்கலை, அழுகலை, அவ்வளோ சமத்து.
மற்றவங்க ஆட்டி அழுத்து பிளேடு பட்டு தண்ணி மட்டும் இல்ல எண்ணெய் அப்படிதான். ஆமா ஆமா மணவாள நகர் ஆமா ஆமா உள்ள போக முடியாது. தாம்பரம்ன்றது முன்னாடியே அறிவிப்பீங்க, பிரச்சனை இல்லை. அதான் அப்படியே போயிட்டு சரி மொட்டை அடிச்சுட்டு அங்கேயே வந்து சுடு தண்ணி பச்சை தண்ணி உங்களுக்கு என்ன வேணுமோ அங்கேயே வந்து நம்ம வந்து பைசா கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்து தண்ணி வந்து கொடுத்துருவாங்க. நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு நான் மாமா ஜஸ்வி குட்டி எல்லாம் வந்து கோவிலுக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம். பேகு ஸ்லிப்பர் எல்லாம் வந்து டோக்கன் கொடுத்து நம்மளே வந்து டோக்கன் போட்டு இப்போ வந்து கோவிலுக்குள்ளே போகிறோம். ஆக்சுவலாக வந்து கோவிலுக்குள்ளே போகும்போது டைம் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக வந்து 1:30 something இருந்துச்சு. ஸோ கோவில் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்புறமேட்டு சொன்னாங்க வைத்தீஸ்வரன் கோவிலும் ப்ளஸ் வந்து தைல்நாயிக்கு தான் வந்து ரொம்ப நல்லா சிறப்பாக வந்து அபிஷேகம் நடக்கும் இந்த கோவிலில். ஸோ அதனால் வந்து 4:30 இது மேலே தான் வந்து திறப்பாங்க அப்படின்ற மாதிரி, அதாவது அபிஷேகம் மறுபடியும் வந்து சாமிக்கு வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது வரைக்கும் க்ளோஸ்டாக தான் இருக்கணும், அவங்களாம் சாப்பிட போயிடுவாங்க ஐயர்லாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க.
சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா கோவில் ஃபுல்லாக சுற்றி பார்த்தோம். ஏன்னா ரொம்ப நாளாக ஆச்சு நான் வந்து இந்த கோவிலுக்கு வந்து அம்மா அப்பா வீட்டில் இருக்கும் போது வந்தது. லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் அண்ணா பொண்ணுக்கு வந்து காது குத்துக்கு வந்து வந்தது இந்த கோவிலுக்கு. அதுக்கப்புறம் நான் வந்து வரவே இல்லை. ஸோ ரொம்ப வருஷம் கழிச்சு கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷம் கழிச்சு வரேன்னா அதனால தான் எனக்குமே தெரியல எங்கே வந்து மொட்டை அடிக்கிறாங்க. எப்போவுமே கோவிலில் மொட்டை அடிப்பாங்க, ப்ளஸ் வந்து நார்மலாக வந்து தெப்பக்குளத்தில் வந்து நாங்கள் குளிச்சுட்டு அப்புறம் சாமி கும்பிடுவோம். இந்த வாட்டி வந்து தெப்பக்குளத்தில் வந்து குளிக்க வந்து அலோவ் பண்ணவே இல்லை. ஸோ அந்த ரெண்டு சாமியும் மட்டும்தானே வந்து க்ளோஸில் இருக்குது. நம்ம வந்து மற்ற சாமிலாம் கும்பிட்டுட்டு இப்போ நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, நம்ம வந்து ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து வேண்டியிருப்போம்ல, அதுக்காக வந்து உப்பு மிளகு வந்து வாங்கி நம்ம வந்து நம்ம பேப்பரில் வந்து உடச்சி வந்து போடுறோம். ஸோ அதுக்காக தான் வந்து போட்டுட்ருக்கேன் நான். ரஷ்ய குட்டி பாப்பிட்டு வாங்கிடுவியா? ஒன்று தான் பாப்பிட்டு இருக்குல்ல ஆல்ரெடி, வேற ஏதாவது வாங்கிக்கோ. சரி அது சரி, அதை வச்சுட்டு வேற ஏதாவது எடுத்துக்கோ போதும். ஒன்றுதான் லாஸ்ட். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா விளக்கு வாங்கிட்டு, நெய் விளக்கு வாங்கிட்டு இப்போ வந்து சாமிக்கு வந்து நெய் விளக்கு வந்து ஏற்ற போகிறோம். ஏற்றலாமா? இல்லை அங்கே வச்சுக்கலாமா? தனியாக சாமிக்கு நேராக வச்சு ஏற்றலாம். அஞ்சு சேர்த்து ஒண்ணா வைக்கணும். நான் கொளுத்துறேன். குட்டி பாளையசாமி, பத்ரகாளி அம்மன் சாமி வந்து தையல் நாயகி அம்மன். அண்ட் இங்க பாத்தீங்க அப்படின்னா தங்கம் வெள்ளி அந்த மரம் சொல்லுவாங்களா அது இருக்கு. இந்த கோயில் பாத்தீங்க அப்படின்னா வைத்தீஸ்வரன். கூட்டம் பாருங்க எவ்வளவு கூட்டம்னு. லட்சுமிங்க வா, இல்ல போறாங்களா? அம்மா கையை விட்டு எங்கேயும் போவாது. அண்ட் இந்த கோயிலுக்கு வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு 4-5 வருஷம் கழிச்சு வரேன் இல்லை, எனக்கு அது தெரியாது. ஆக்சுவலாக வந்து தெப்பக்குளத்தில் வந்து குளிக்க வந்து இப்போ அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ நான் ரொம்ப ஆசையாக வந்தேன் தெப்பக்குளத்தில் வந்து குளிக்கணும் அப்படின்னு சொல்லி. ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த தெப்பக்குளத்தில், அது பர்டிகுலராக வைத்தீஸ்வரன் கோவில் தெப்பக்குளத்தில் வந்து குளிக்க அவ்வளோ பிடிக்கும். ஸோ ரொம்ப ஆசையாக வந்தோம். சரி ஓகே, குளிக்க அலோவ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு வெயிலே மொட்டை அடிச்சு வெயிலே வந்து குளிச்சுட்டு வந்தாச்சு. ஓகே, தெப்பக்குளத்தில் அட்லீஸ்ட் வந்து பார்த்துட்டாவது போகலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க வந்திருக்கும். அந்த சாமி கும்பிட்டுக்கு முன்னாடி வந்து கால் நினைக்கணும். சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி வந்து அவங்க வந்து அலோவ் பண்ணல. ஸோ அதனால் அங்கே சாமி கும்பிட்டு வந்ததுக்கப்புறம் தான் அலோவ் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் கால் நினச்சா வந்து தப்பு தானே அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. ரஷ்ய குட்டி நல்லா தூங்கிட்டா, ஃபைனலாக சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. தரிசனம் நல்லபடியாக வந்து முடிஞ்சுது. இப்போ ரஷ்ய குட்டி தூங்கிட்டு இருக்காளா, அவள் வந்து இது கேட்டா, எது சொல்கிறது, விளையாட்டம்மா கேட்டா, அதுக்காக வாங்கறதுக்கு வரும். அப்படியே போற வழிதான், அப்படி பேக்கு ஸ்லீப்பர்லாம் எடுத்துட்டு விளையாட்டம் வாங்கலாம் அப்படின்னு போறோம். வா எழுப்பிடுமாம்மா.
நான் பார்த்தீங்க அப்படின்னா கோவில்லே வந்து ரெண்டு மூணு வாட்டி வந்து புளியோதரை வாங்கி சாப்பிட்டேன். சும்மா இல்லைங்க, காசு தான். ஒரே ஒரு சின்ன பிளேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20 ருபீஸ், செம்ம புளிப்பு. பட் இருந்தாலும் அந்த கோவில் புளியோதரை அப்படிங்கிறதுனால நல்லா ரெண்டு மூணு வாட்டி வந்து கிட்டத்தட்ட ஒரு 60-80 ருபீஸ் கிட்டே வாங்கி நானே வந்து புளியோதரை ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிட்டேன். இப்போ வெளியில் போயிட்டு ஒரு வாட்டி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஜஷ்வி குட்டி கேட்ட விளையாட்டு ஜாமம் வாங்கி கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்து வந்துட்டோம். கண்டிப்பாக இந்த பிளாக் உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். பை பாய்.